2022-23 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கொரோனா தொற்று காரணமாக காகிதமில்லா மின்னணு முறையில் தாக்கல். தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளும் இன்று திறப்பு. தனி மனித இடைவெளியுடன் பள்ளிக்கு வரும் மாணவர்கள். புதுச்சேரியில் பிப்ரவரி 4 பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறப்பு. வாரத்தில் 6 முழுமையாக இயங்கும் என மாநில கல்வி அமைச்சர் அறிவிப்பு. ஒரு மாதத்திற்கு பிறகு சென்னையில் கடற்கரைகளுக்கு செல்ல இன்று முதல் பொதுமக்களுக்கு அனுமதி. கொரோனா கட்டுப்பாடு தளர்வு எதிரொலியால் நடவடிக்கை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 21 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. தமிழக மீனவர்களின் 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தது. தமிழகத்தில் புதிதாக மேலும் 19,280 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 20 பேர் உயிரிழந்த நிலையில் 25,056 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ்.